ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ பாருங்கள், நம்ம டயட் சாப்பாடு வந்து தான் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டயட்டுக்கு தேவையானது இவ்வளோ பெரிய பாட்டில் தண்ணி. ஆக்சுவலாக லஞ்சுக்குள்ளே எப்படியாவது குடிக்க பார்க்கணும். ஸோ 7 மணிக்கெலாம் வந்து இந்த மாதிரி நட்ஸ் ஒரு 3 பிஸ்தா எடுத்துக்கணும். அப்புறமேட்டுக்கா இதுக்கு வந்து பாருங்கள், ஒரு கிவி நல்லா ஊற வச்சுருக்கேன். கிவி, அப்புறமேட்டுக்கு பாதாம், முந்திரி, கிரேப்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது. 2 போதுங்க, ஏன்னா நம்ம டெய்லி சாப்பிடணும்ல அந்த கன்சிஸ்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபிக், ஓகேவா? ஸோ இதை மட்டும் காலைல சாப்பிட்டு இந்த தண்ணியை நல்லா குடிக்கணும். ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியம், இந்த ஊற வச்ச தண்ணி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாம் 1 hour once சாப்பிடணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது வந்து உப்புமா, ராகி சேமியாவில் உப்புமா. இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நான் தாய்ச்சிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு கப் சாப்பிட்லாம். நிறைய ஆனியன் போட்டுக்கோங்க, சூடு நல்லா குறைக்கும். ஸோ இவ்வளோ போதும் இதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour கழித்து வெறும் இந்த மூக்கடை மட்டும் சாப்பிட்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour கழித்து இந்த கேரட் பொரியல் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பாடு, ஒரு சப்பாத்தியோட லஞ்சுங்க. மெயினாக இதுக்கு மெயின் இதே வந்து இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி டயட் சாப்பாடு சாப்பிடும்போது இந்த ராகியெல்லாம் வந்து சூடாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. பாய், ஹாவ் எ நைஸ் டே.